வணக்கம். டிடிடிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் ஜே நிக்சன், செய்தி தொகுப்பாசிரியர் வித்ரன். முதலில் தலைப்புச் செய்திகள். மேக்ஸ்வெல் பருணகம தலைமையிலான ஜனாதிபதி ஆணைக்குழு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்திக்கிறது. யாழ் குடாநாடு 2016 முதல் குற்றமற்ற மாவட்டமாக மலரும், யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி மா இளஞ்செழியன் தெரிவிப்பு. மாணவி வித்யா படுகொலை குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதை விட தப்பிக்க வைப்பதற்கான முயற்சிகளே அதிகம் காணப்படுகிறது. ஈழமக்கள் ஜனநாயக கட்சி குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். தொடர்பவை டிடியின் உள்நாட்டுச் செய்திகள். காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணை நடத்தி வரும் மேக்ஸ்வெல் பரணகம தலைமையிலான ஜனாதிபதி ஆணைக்குழு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை அடுத்த வாரம் சந்திக்க உள்ளது. ஆணைக்குழுவின் செயற்பாடு தொடர்பில் கலந்துரையாடும் நோக்கிலேயே மேற்படி குழு ஜனாதிபதியை சந்திக்க உள்ளது. இதன்போது தமது ஆணைக்குழுவின் பதவிக்காலத்தை மேலும் 6 காலத்துக்கு நீடிக்குமாறு ஜனாதிபதியிடம் ஆணைக்குழுவினர் கோரிக்கை விடுப்பர் என அறிய முடிகிறது. பரணமக குழுவின் பதவிக்காலம் எதிர்வரும் பிப்ரவரி 16 முடிவடைகிறது. அதன் பின்னர் மேற்படி ஆணைக்குழுவின் பதவிக்காலத்தை நீடிப்பதா அல்லது கலைப்பதா என்பது தொடர்பில் முடிவெடுக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கே இருக்கிறது. அந்த வகையில் இந்த ஆணைக்குழுவை கலைப்பதற்குரிய முடிவு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எடுப்பார் என அறிய முடிகிறது. பரணகம ஆணைக்குழு கலைக்கப்பட்ட பின்னர் அதற்கு கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகள் காணாமல் போனோர் தொடர்பில் அமைக்கப்பட உள்ள பணியகத்திடம் ஒப்படைக்கப்படும் எனவும் அறிய முடிகிறது. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் வகுத்துள்ள 4 திட்டங்களில் காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக தனி பணியகம் ஒன்றை அமைக்கப்படும் என்ற உறுதிமொழியும் இருக்கிறது. எனினும் தமது ஆணைக்குழுவின் பணிகளை முன்னெடுப்பதற்கு மேலும் கால அவகாசம் வழங்குமாறு தாம் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்க உள்ளார் என்று மேக்ஸ்வெல் பரணகம தெரிவித்தார். போர்க்காலத்தில் வடக்கு கிழக்கில் காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக தமது ஆட்சியின் போது ஓய்வு பெற்ற நீதியரசர் மேக்ஸ்வெல் பரணகம தலைமையில் மூவரடங்கிய குழுவொன்றை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச அமைத்திருந்தார். இந்த விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கையில் உள்ளக போர்க்குற்ற விசாரணையை முன்னெடுக்கும் வகையில் அதன் விடைய பரப்பை மகிந்த ராஜபக்ச விஸ்தரித்ததுடன் அனைத்துலக சட்டத்திட்டம் தொடர்பில் பரணகம குழுவுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக டெஸ்மண்ட் சில்வா தலைமையில் 6 அடங்கிய ஆலோசனை குழு ஒன்றையும் அமைத்திருந்தார். ஆட்சி மாற்றத்தின் பின்னரும் பரணகம குழுவுக்கு பணிகளை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஒப்புதல் வழங்கினார். அந்த வகையில் விசாரணைகளை முன்னெடுத்த பரணகம ஆணைக்குழு போர்க்குற்றங்கள் தொடர்பிலான தமது இறுதி விசாரணை அறிக்கையை கடந்த 8 ஜனாதிபதியிடம் கையளித்தது. எனினும் காணாமல் போனோர் தொடர்பான விசாரணைகள் இன்னும் முடிவடையவில்லை. அண்மையில் கூட யாழ் பொது அமர்வு நடத்தப்பட்டது. இந்த நிலையிலேயே ஜனாதிபதி மேற்படி குழுவை சந்திக்கவிருக்கின்றார். யாழ் குடநாடு 2016 முதல் குற்றமற்ற சமாதானமான மாவட்டமாக மலரும் என்ற நம்பிக்கையுடன் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவோம் என யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி மா இளஞ்செழியன் தெரிவித்துள்ளார். 2016 அரச உத்தியோகஸ்தர்களுக்கான சத்தியப்பிரமாண நிகழ்வு யாழ் நீதிமன்ற வளாகத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. சத்தியப்பிரமாணத்தினை எடுத்துக்கொண்ட பின்னர் உத்தியோகஸ்தர்கள் மத்தியில் உரையாற்றும் போதே மா இளஞ்செழியன் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், அரச உத்தியோகஸ்தர்களாகிய நீங்கள் மாவட்ட நீதிபதிகள் மற்றும் நீதிவான்களுக்கான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும். உத்தியோகஸ்தர்கள் கடமையில் கரிசனை செலுத்த வேண்டும். நீதி சுதந்திரம் மிக முக்கியமானது. அந்த கடமையினை அனைவரும் இணைந்து செய்வோம். யாழ் மாவட்டம் சுபிட்சம் உள்ள மாவட்டமாக மாற வேண்டும். போதை வஸ்துக்கள் இல்லாத மாவட்டமாக மாற வேண்டும். பாடசாலை மாணவிகளை பாதுகாக்கும் மாவட்டமாக மாற வேண்டும். பெண்களை பாதுகாக்கும் மாவட்டமாக மாறட்டும். ரவுடித்தனம் காடைத்தனம் அழிக்கப்படும் மாவட்டமாக மாறட்டும். இந்த வருடத்தில் யாழ் மாவட்டத்தில் அனைத்து குற்றச் செயல்களையும் ஒழித்து சமாதானமான சுதந்திரமான யாழ் குடநாட்டினை உருவாக்குவதற்கு நீதித்துறை உத்தியோகஸ்தர்கள், போலீஸ் மற்றும் சிறைச்சாலை உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என மேலும் தெரிவித்துள்ளார். புங்குடுதீவு மாணவி வித்யா படுகொலை சம்பவம் நடைபெற்று 4 பல கடந்துவிட்டன. ஆனால் படுகொலை செய்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதை விட தப்ப வைப்பதற்கான முயற்சிகளே அதிகம் காணப்படுகிறது. இத்தகைய நகர்வுகளானது நீதித்துறையின் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை
கேள்விக்குறியானதாக தெரிகிறது என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பிரிவு விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது, படுகொலை தொடர்பாக நீதிமன்ற அமர்வுகளில் நடைபெறும் சம்பவங்களையும் கொலையோடு தொடர்புடைய சந்தேக நபர்களது தற்போதைய செயற்பாடுகளையும் பார்க்கும்போது சட்டத்துறையை சில அரசியல் சக்திகள் முடக்குவதை காண முடிகிறது. இத்தகைய செயற்பாடானது தற்போதைய சூழ்நிலையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை கொடுக்க வழிவகுக்கும் என்பதில் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் மாணவியை படுகொலை செய்த குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுக்கவென திரண்டு வந்த தரப்பினரும் ஒதுங்கி வருவதை காண முடிகிறது. ஆனால் இன்று அனைத்து செயற்பாடுகளும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தடுக்கப்படுவதாகவோ அன்றி மறைக்கப்படுவதற்கான ஒரு முயற்சிகள் மட்டும்தான் நிலவி வருகிறது. மாணவி வித்யா படுகொலை செய்ததற்கு பிரதான சூத்திரதாரியாக தற்போது இனம் காணப்பட்டுள்ளவர் சுவிஸ் குமார் என்று தெரிவிக்கப்படுகிறது. மேலும் குறித்த சந்தேக நபர் ஒரு வெளிநாட்டு குடியுரிமை கொண்டவர் என்பதுடன் தமிழ் அரசியல் கட்சி ஒன்றின் கொழும்பு மாவட்ட பிரதிநிதிகள் சிலருடன் நெருங்கிய தொடர்பு வைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. அரசியல் செல்வாக்கும் பண பின்புலமும் உள்ளவரான சுவிஸ் குமாரை காப்பாற்ற பல வகையான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் தான் இன்று வரை குற்றவாளிகளின் தடையவியல் அறிக்கைகளை கூட நீதிமன்றில் வெளிப்படுத்தவில்லை. இது இவ்வாறு இருக்க சுவிஸ் குமார் என்னும் பிரதான குற்றவாளியை பொதுமக்கள் புங்குடுதீவு பகுதியில் வைத்து பிடித்து போலீசாரிடம் கொடுத்திருந்தும் அவர் யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பெண் அரசியல்வாதி ஒருவரின் தலையிட்டால் இரவோடு இரவாக சிங்கப்பூருக்கு செல்வதற்கான ஆயுதங்களுடன் கொழும்புக்கு தப்பிச் செல்ல வைக்கப்பட்டிருந்தார். மேலும் சம்பந்தப்பட்ட தினத்தன்று குறித்த பெண் அரசியல்வாதி சுவிஸ்குமாரை காப்பாற்ற மக்களுடன் அதிகளவு முரண்பட்டமை தொடர்பான செய்திகளும் வீடியோ ஆதாரங்களுடன் வெளிவந்திருந்தது. தப்பிச்செல்ல தயாராக இருந்த சுவிஸ்குமார் கொழும்பில் இருப்பதை அறிந்த புங்குடுதீவு மக்கள் குடாநாட்டில் போலீசாருக்கு கொடுத்த அதிக அழுத்தம் காரணமாகவே கொழும்பில் பதுங்கியிருந்த சுவிஸ்குமாரை வெள்ளவத்தை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருந்தனர். இது இவ்வாறு இருக்க தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கூறி தமிழ் மக்களது வாக்குகளை பெற்று வரும் கூட்டமைப்பின் வீட்டி தமிழ் மாறன் என்ற சட்டத்துறையைச் சேர்ந்த சட்டத்தரணி பல லட்சங்களை பெற்றுக்கொண்டு சுவிஸ்குமாரை பாதுகாக்க இன்று வரை பாடுபடுவதும் நீதி கிடைப்பதை தடுத்துக் கொண்டிருப்பதாக சில தமிழ் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இந்த வழக்கை விசாரித்து வரும் நீதிவான் லெனின் குமார் அச்சுறுத்தல்களுக்கும் மத்தியில் நீதியின்பால் நிற்பது இந்த வழக்கில் ஒரு நம்பிக்கையை ஊட்டுகின்றதாக தெரிகிறது. அத்துடன் இந்த சம்பவத்துக்கு பின்னர் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்த ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் விசேட நீதிமன்றம் ஒன்றினூடாக இந்த வழக்கை விசாரித்து நியாயமான தீர்ப்பு கிடைக்க வழிவகுப்பதாக தெரிவித்திருந்தார். ஜனாதிபதியின் இந்த செயற்திட்டத்தை நிறைவேற்றுவதை துரிதப்படுத்த வேண்டும் என்பதையும் வலியுறுத்த வேண்டும். தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக தம்மை காட்டிக் கொள்பவர்கள் மாணவி வித்யாவின் படுகொலையை ஒரு அரசியல் லாபத்திற்கான களமாகவே பயன்படுத்திக் கொள்கின்றனர். தவிர உண்மைகளை அவர்கள் ஒருபோதும் வெளிக்கொணர முன்வர மாட்டார்கள். படுகொலை செய்தவர்களுக்கு உண்மையான தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டுமானால் சமூக அக்கறை கொண்ட அனைவரும் ஒன்றுபட்டு ஒருமித்த குரல் எழுப்புவதன் ஊடாகவே நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். மாறாக போலித்தனமானவர்களை நம்பியிருந்தால் பட்டமரத்தில் பால் வருவதை எதிர்பார்த்திருப்பதற்கு ஒப்பானதாகவே அமையும் எனவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. 2015 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் நாளைய தினம் வெளியிடப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சை பெறுபவர்களை இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் இணையதளத்தில் பார்வையிட முடியும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNJ புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார். நாளைய தினம் வெளியிடப்பட உள்ள பரீட்சை பெறுபவர்கள் அனைத்தையும் நாடுலாவிய ரீதியில் உள்ள பாடசாலைகளுக்கு அனுப்பி வைப்பதோடு தனிப்பட்ட பரீட்சார்த்திகளின் பெறுபவர்கள் அனைத்தையும் அவர்களின் முகவரிக்கு தபால் ஊடாக அனுப்பி வைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் இடம்பெற்ற நிதி மோசடிகள் மற்றும் ஏனைய முறைகேடுகள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் குற்றப் புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிட்டுள்ளது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தலைவரான கேட்சன் சமரசிங்க செயற்பட்ட காலத்தில் இடம்பெற்ற மோசடிகள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு நீதிவான் பலபிட்டிய உத்தரவிட்டுள்ளார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஊழியர்கள் சிலர் மேற்கொண்ட முறைப்பாடு தொடர்பிலேயே இந்த விசாரணைகள் இடம்பெற உள்ளன. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்துக்கு மைக்ரோ கார்களை கொள்வனவு செய்த வேளை உரிய கேள்வி பத்திர நடைமுறைகள் கூட்டுத்தாபனத்தின் வரம்புக்கு வெளியே பயன்படுத்தப்பட்டன. இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் கேட்சன் சமரசிங்கவுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் கேட்சன் சமரசிங்க தனது மனைவி மற்றும் நெருங்கிய உறவினர் ஒருவரின் பெயரில் விளம்பர நிறுவனம் ஒன்றை நடத்தி வந்ததுடன் அதிலிருந்து மேலதிக வருமானத்தை பெற்றார்.
குறிப்பிட்ட நிறுவனத்தின் விளம்பரங்களை சில வானொலி நிகழ்ச்சிகளின் நடுவில் ஒளிபரப்பினார். இந்த மோசடி ஊடாக அவரது குடும்பஸ்தவர்கள் மாதாந்தம் 1 மில்லியனுக்கு மேல் பெற்றுக் கொண்டனர் எனவும் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. புதிய அரசமைப்பு தொடர்பாக மக்களின் கருத்தினை அறிவதற்காக கேள்வி கொத்தொன்றினை தயாரிக்க இருப்பதாகவும் இதில் அதிகார பகிர்வு மற்றும் 13வது திருத்தம் தொடர்பிலான கேள்விகள் இடம்பெற்றிருக்கும் எனவும் அரசமைப்பு சீர்திருத்தங்கள் தொடர்பில் மக்களின் கருத்தினை அறிவதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் தலைவர் லால் விஜயநாயக்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்திருப்பதாவது, நாட்டின் பல பகுதிகளையும் சேர்ந்த மக்களின் கருத்துக்களையும் பெற்று அறிக்கை ஒன்றை தயாரித்து அரசமைப்பு சீர்திருத்தம் தொடர்பான அமைச்சரவை உபகுழுவிடம் சமர்ப்பிக்க வேண்டியதே எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பணி. அரசாங்கம் இந்த அறிக்கையை 3 மாதங்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இது மிகவும் காலம் பிடிக்கக்கூடிய சவாலான பணி. தேசிய பிரச்சினை தொடர்பாக நாங்கள் ஒரு கருத்தொருமைப்பாட்டை ஏற்படுத்த முயல்கின்றோம். நாங்கள் அடிப்படை உரிமை குறித்த அத்தியாயத்தில் பாராளுமன்ற மாற்றங்களை மேற்கொள்ள முடியாத அடிப்படை கட்டமைப்பு கோட்பாட்டை உருவாக்க முயல்கின்றோம். பொதுமக்களின் கருத்தினை பெறுவதற்காக நாங்கள் தயாரிக்க உள்ள இந்த கேள்வி கொத்து அதிகார பகிர்வு மற்றும் 13வது திருத்தம் குறித்த கேள்விகளை உள்ளடக்கியதாக காணப்படும். மாகாணங்களுக்கு மேலும் அதிகாரங்கள் வழங்கப்படுவதை மக்கள் விரும்புகின்றார்களா எதிர்க்கின்றார்களா போன்ற கேள்விகள் இடம்பெற்றிருக்கும். மிதவாத தமிழர்கள் விட்டுக் கொடுப்புக்கு தயாராக உள்ளனர். தீவிரவாத போக்குடைய தமிழர்களை ஒற்றையாட்சி முறையை மாற்ற விரும்புகின்றனர் என்பது எனது கருத்து. மிதவாத தமிழர்கள் தங்கள் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை விரும்புகின்றார்கள் என நான் கருதுகின்றேன். ஒருவர் தனது மதத்தினை பின்பற்றுவதை எந்த சட்டமும் கட்டுப்படுத்த முடியாது என சோல்பெரி அரசமைப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த விடயங்களை மீள அறிமுகப்படுத்துவது குறித்து நாங்கள் ஆராய்வோம் என அவர் மேலும் தெரிவித்தார். மன்னார் மறைமாவட்ட புதிய ஆயர் தெரிவு தொடர்பாக 4 பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக ஊடகங்களில் வெளியான செய்தியில் உண்மை இல்லை என மன்னார் ஆயரிலும் மறுத்துள்ளது. இன்று ஊடகங்களில் குறித்த செய்தி வெளியாக இருந்தது. குறித்த செய்தியில் மன்னார் மறைமாவட்ட புதிய ஆயர் தெரிவிக்கென 4 பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாகவும் இதன்படி மன்னார் மறைமாவட்ட குறு முதல்வர் அருட்பணி விக்டர் சோசை, மடு தேவாலயத்தின் பரிபாலகர் அருட்பணி எமில், அருட்பணி ஜெயபாலன், அருட்பணி தேவராஜா ஆகியோரது பெயர்களே பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாகவும் மன்னார் ஆயர் இல்ல உள்ளக தகவல்கள் தெரிவிக்கிறது என செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. எனினும் குறித்த செய்தியினை ஆயர் இல்ல மறுப்பு தெரிவித்திருப்பதாக மன்னார் மறைமாவட்ட குறு முதல்வர் அருட்தந்தை விக்டர் சோசை அவர்கள் தெரிவித்தார். இது தொடர்பாக மன்னார் மறைமாவட்ட குறு முதல்வர் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார். அவ்வறிக்கையில் ஆயர் தெரிவில் கத்தோலிக்க திருச்சபையின் மரபுகளுக்கும் மற்றும் பாரம்பரியமான நடைமுறை கோட்பாடுகளுக்கும் அமையவே செய்யப்படுகின்ற காரியமாகும். இந்த தெரிவில் ரகசியம் பேணப்படுவது வழமை. ஆனால் குறித்த செய்தி வெளியிடப்பட்டது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆயர் தெரிவில் பாப்பரசரின் தெரிவு என்பது முற்றுமுழுதாக திருப்பிடத்தை சார்ந்தது. நாங்கள் ஆயர் தெரிவு குறித்து யாரையும் எதிர்கொள்ள முடியாது. எனவே ஆயர் தெரிவு தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்தியினை மறுப்பதாகவும் எனவே இது குறித்து ஊடகங்கள் மேலும் செய்திகளை வெளியிட வேண்டாம் என கேட்டுக் கொள்கின்றோம் என மன்னார் மறைமாவட்ட குறு முதல்வர் விக்டர் சோசை தெரிவித்தார். இலங்கையில் பொலித்தீன் பாவனை நேற்று முதல் அமுலுக்கு வந்துள்ளது. இதன்படி மளிகை கடைகள் மற்றும் ஏனைய வியாபார ஸ்தலங்களில் பொலித்தீன் பைகளை பயன்படுத்துதல் ஊடாக பொதுமக்களுக்கு ஏற்படும் தாக்கங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடையின்படி 20 மைக்ரோன்ஸ் அளவை கொண்ட பொலித்தீன் பைகள் தடை செய்யப்பட்டுள்ளன. இதனை மீறுவோருக்கு 10,000 ரூபாய் வரையில் அபராதம் விதிக்கப்பட உள்ளது. சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து டிடியின் வெளிநாட்டு செய்திகள் இடம்பெறும்.